ஒன் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 10K கிட்ட செலவாயிருக்கு. வண்டி எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ராட்டில் பாடியை வந்து, ஓ தலைவர் இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்களா இல்ல நான் பார்க்காம விட்டானா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட கதறல் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஆமாம், ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10K கிட்ட செலவாயிருக்கு. அதோட கதறல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன செலவாச்சு, அந்த எதனால் செலவாச்சு, அதனால் நான் எவ்வளோ துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், துக்கப்பட்டேன் அப்படிங்கிட்டு சொல்லலாம் தான். எல்லாமே வண்டியில் தான் செலவு. ஆனால் வண்டியே எடுக்காமல், வண்டியை ரேராக எடுக்கும்போதே இந்த செலவு, ரேராக எடுத்ததுனால தான் இந்த செலவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ யூசேஜ் அவ்வளோவா இல்லாத போதே இவ்வளோ செலவாகுது அப்படின்னு நினைக்கும் போதுனா, அப்படி நினைக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார லைட்டாக ஒரு கதறல் உண்டாகுதா. ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு இன்னித்த விலாகாக இருக்க போகுது. ஸோ மெயினாக வந்து வண்டி திடீர்னு ஒரு சனிக்கிழமை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சேன். அந்த ஃபால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேயில் போகும்போதும் சரி, செகண்ட் கியர் தேர்ட் கியரில் போகும்போதும் சரி, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக்காச்சு. என்னடா அது, நம்ம வண்டி புதுசாக ஸ்டக் ஆகுது. அதே மாதிரி ஒரு 140 மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் வண்டி ஒரு மாதிரி லைட்டாக 2-3 செகண்ட்ஸ் ஸ்டக் ஆச்சு. இந்த மாதிரி ஆனது இல்லையேங்கிற ஒரு பயம் உள்ளே வந்தது. அண்ட் மெயினாக நம்ம சேனல், நம்ம இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போது அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நானும் பயந்தேன். ஸோ ஒருத்தர்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஸோ நியர்லி 12K செலவாகும் ப்ரோ, இந்த மாதிரி இருக்கும். கேடிஎம்ல சர்வீஸில் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து த்ராட்டில் பாடியில் ஃபுல்லாகவே கார்பன் டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ அதனால் வர இஷ்யூ தான் இது. கார்பன் க்ளீன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ரிசால்வ் ஆயிரும்னாங்க. ஆக்சுவலி வண்டி எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் பாடியை வந்து, ஓ தலைவர் இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்களா இல்லை நான் பார்க்காம விட்டானா? தலைவன் பாட்டி உள்ளே வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இண்டிகேட்டர் போட்ட மாதிரியே தெரியல. சடனாக உள்ளே வரும்போது தான் இண்டிகேட்டரே போட்டார். நான் வரதை பார்த்தாரா இல்லையானே தெரியல. ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளானில் இருந்தேன், சர்வீஸ் விட்டு எடுத்துட்டு அதே மாதிரி த்ராட்டில் பாடியை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணுவேங்குவாங்க. ஸோ அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அது டிலே ஆகிட்டே இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டெபாசிட் ஆனதுனால தான் சொல்லி அதை க்ளீன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆச்சு, த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1400 கிட்டே வாங்கினாங்க. ஸோ செகண்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு ஃபால்ட் என்னாச்சுன்னா அடுத்த வாரமே என்னால் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிடுச்சு. என்னடா அது அப்படின்ட்டு நானும் எவ்வளவோ ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்டுகிட்டு இருந்தது, ஆனால் அது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்கிடுச்சு. ஸோ அதுவும் என்ன ஃபால்ட்டாக இருக்குன்னு தெரியல. அப்போ தான் வந்து நான் பேட்டரி தான் இஷ்யூவாக இருக்குமோனு நினச்சேன். பட் நான் பேட்டரியை வந்து தனியாக எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது பேட்டரி வந்து கொஞ்சம் வீக்கு தான், ஆனால் ஸ்டார்ட் ஆகும், இது எனக்கு என்னமோ பேட்டரியால் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேடிஎம்லேயே விட்ட போது தான் அவங்க செக் பண்ணதை என்ன சொன்னாங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்டர் வந்து போயிருக்கு. ஸோ அது மாற்றணும்னாங்க. ஸோ அதுக்கு நியர்லி ஃபியூயல் இன்ஜெக்டர் மொத்தமே 1700 அண்ட் லேபர் மட்டும் 800 அப்படின்னாங்க. ஸோ அதுவே 2400 ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து அதுக்கு அடுத்த வாரம், ஆமாம் இது வந்து கன்சிக்யூட்டிவாக நடந்தது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து எனக்கே தெரியும் ஃபால்ட் ஆகும்னு. தெரிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days வெளியில் போகிறதுனால நான் வண்டி எடுக்காமல் வெளியில் போயிருந்தேன், வண்டியை நிறுத்திட்டு வெளில போயிருந்தேன். அட்லீஸ்ட் பேட்டரியில் நெகட்டிவ் வயரையாச்சும் கழட்டி விட்ருக்கணும், அதை கழட்டாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரியுமே வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சு. கம்ப்ளைண்ட்ல பேட்டரி வந்து ஹெல்த்து கம்மியாக இருக்கிறதுனால வேறு வழியாக இல்லை, மாற்றி தான் ஆகணும் நாங்கள். ஸோ பேட்டரி மாற்றினேன். பேட்டரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5K ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும்போது இத்தனை செலவுகள் வந்துச்சா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்து அப்படிங்கும்போது எனக்கு வந்து மீதி எல்லாமே வந்து தெரிஞ்சது தான். அது ஒன்று நான் டிலே பண்ணிகிட்டு இருக்கிறேன். சென்ஸ் பேக்கெட் மாற்றணும், அது சவுண்டு கேட்குது, அதுக்காக தான் மாற்றணும். இல்லைனா வந்து ஓகே தான், கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அந்த சவுண்டு நீங்கள் ஓகேனா நீங்கள் வந்து இப்போதைக்கு மாற்ற வேணாம், இல்லைன்னா மாற்றிடுங்க அப்படின்னாங்க. அண்டு பேக் டயருமே வந்து கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது. அது நான் உங்களுக்கு பேக் டயர் காட்டினா தெரியும், அது நியர்லி ஒரு 40-50% கிட்டே போன நிலமை தான். பட் பேக் டயர்னால கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அந்த அளவுக்கு ரேஷ் டிரைவும் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுனால தாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக ஃபால்ட் ஆகும், அதாவது ரிஸ்க்கு தான் அது. இங்கேயே நல்லா தானே இருக்குது. நான் உங்களுக்கு இங்கேயே பேக் டயரை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு.
நியூட்ரல் வந்துடுறாரு. நியூட்ரல் போட்டேனே. ஸோ பேக் டயருமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 40% கிரிப்பு போன மாதிரி தான் இருக்குது. பட் தாங்கும், நான் ஒரு ரைடு பிளான் பண்ணிருக்கிறதுனால இந்த ரைடு போயிட்டு வந்துட்டு அப்புறம் டயரும் செயின்ஸ் பேக்கெட்டும் மாற்றலான்னு. செயின்ஸ் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், பட்டு சவுண்டு கேட்குது. இன்னுமே டைட் பண்ணுற லெவல் இருக்குது, போய் டைட் மட்டும் இப்போதைக்கு பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிற ரப்பர் ஃபீடிங் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த ரப்பர் ஃபீடிங்கும் மாற்றணும், செயின்ஸ் பேக்கெட்டும் மாற்றணும், அண்ட் தென் டயரு. ஸோ இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் போனது, த்ராட்டில் பாடி கம்ப்ளைண்ட் ஆனது, பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆனது. ஸோ என்னால் பேச பேச அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருட் ஆயிடுச்சின்னு பார்க்காதீங்க. கரெக்டாக என்னோடய பேட்டரி வந்து அவுட் ஆயிடுச்சு. நான் பேட்டரி ஒழுங்காக செக்கே பண்ணாததுனால Insta360 பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு கேடிஎம்மில் வந்து தெரிஞ்ச அண்ணா இருந்தார். ஸோ அப்படியே இங்கே கேடிஎம் பக்கத்தில் தான் இருக்கவோ அங்கே வந்து பேட்டரியை சார்ஜ் போட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அண்ணாட்டியே சொன்னேன் இந்த செயின்ஸ் பேக்கெட் வந்து என்ன தான் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் டைட் வச்சுருக்காரு, அண்ட் தென் டயருமே போயிடுச்சு, செயின்ஸ் பேக்கெட்டும் போயிடுச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் ஜென்ரல் சர்வீஸ் விட்டு கரெக்டாக இன்னும் அடுத்த சர்வீஸ் வர்றதுக்கு கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த ரைடு ஒன்று பிளான் பண்ணிருக்கேன், பெரிய ரைடுன்னு நல்ல. ஸோ அந்த ரைடு போயிட்டு வந்தோன்னா செயின்ஸ் பேக்கெட்டு, டயரு, அண்ட் தென் ஃபுல் சர்வீஸு. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு வரும். ஸோ போயிட்டு வந்துட்டு கரெக்டாக விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து நான் எதிரே பார்க்கல, பேட்டரி நான் எதிர்பார்த்தது தான், த்ராட்டில் பாடியை நான் எதிரே பார்க்கல. பேட்டரி எனக்கே தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடியே கேடிஎம்ல விட்டு எடுக்கும்போது அவரே சொல்லிட்டார். ஏன்னா இங்கே நம்மளுக்கே லோ பேட்டரி ஹெல்த்து காட்டிக்கிட்டே இருந்தது. நான் அப்போயே நான் வந்து சரி கண்டிப்பாக நம்மளுக்கு பேட்டரி வந்து மாத்திர மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட்டும் த்ராட்டில் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிரே பார்க்காது. ஊர் பற்றியா இல்லையா இங்கே வரோம். ஏ சரி வரோமே, பார்த்து வரணும். அவர் பாட்டிக்கு மேலே ஏறாரு. என்னங்க வண்டி இப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவரே அவர் தான் திட்டிருக்கிறாரு. திட்டுங்க திட்டுங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்கண்ணா, கூப்பிட்டு திட்டுங்க. ஸோ கைஸ், என்னோடய கதறல் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. நான் கதறை வந்த இடத்துல என்னையே கதறை வைக்கிற மாதிரி லாரி உள்ளே வந்துருச்சு. இங்கே தான் வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு சர்க்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பண்ணுற சர்க்கஸெல்லாம் சட்டு விட்டுன்னு உள்ளே போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடிக்கிறவருக்கெல்லாம் ஜர்க்காயிடுச்சு. அவர் கொஞ்சம் சுதாரணமாக பிரேக் அடிச்சதுனால ஓகே, இல்லைனா ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகிருப்பாங்க. அவரும் பாவம் திட்ட பார்த்தாரு, ஆனால் திட்டமும் இல்லை. இவர் டக்கு நியூட்டன் அடிச்சிட்டாரு. ஸோ நான் என்னோடய கதறலுக்கு பார்த்தினா நான் இங்கே கதறி இருப்பேன்னு நினைக்கிறேன், லாரிக்கிட்டே இவர்கிட்டையும். அண்டு இதுதான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலவுகளெல்லாம் ஆகவும் மனசே கஷ்டமாக போயிடுச்சு. அதனால தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி சரி, அதான் என்னோடய ஜிம்மு. அந்த ஜிம்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டுருக்கிறேன், அப்பப்போ ஒர்க் அவுட் மட்டும் போடுவேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.